வெல்கம் டு மாயா பஜார். இன்றைக்கு நாம் பார்க்கும் ரெசிபி தட்டை பயிறு வாழைப்பூ கூட்டு. பயிரை இரும்புச்சட்டியில் அரை கப்பு வறுத்து வச்சுருக்கேன். பருப்பை உடச்சிட்டேன். நல்லா தோலை எடுத்துட்டு கழுவி குக்கரில் போடலாம். குக்கரில் 1.5 கப்பு தண்ணி ஊற்றிருக்கேன். மஞ்சள் தூள் 1/2 டீஸ்பூன், கடலெண்ணெய் 1/2 டீஸ்பூன். வெயிட் போட்டு ஒரு விசில் வந்த வெட்டி 5 மினிட்ஸ் சிம்மில் வச்சு இறக்குவோம். பருப்பு வந்துருச்சு, எடுத்து வச்சிடலாம். வாழைப்பூவை க்ளீன் பண்ணி நரம்பு எடுத்துட்டு மோர் கலந்த தண்ணியில் கட் பண்ணி வச்சுருக்கேன். கொஞ்சம் சின்ன சின்னதாக போட்டுக்கலாம். தண்ணி 1/2 டம்ளர் ஊற்றிருக்கேன். கடாயில் வாழைப்பூவை போட்டுடலாம். சின்ன வெங்காயம் 7 கட் பண்ணியிருக்கேன், அதையும் போட்டுடலாம். பூண்டு 4 பல் கட் பண்ணியிருக்கேன். பச்சை மிளகா 2, கருவேப்பிலை இருக்கு. நம்ம புளி ஊற்றுறதில்ல, அதனால் தக்காளி பெருசாக 1 போடலாம், சின்னதாக இருந்தால் 2 போட்டுக்கலாம். 1/2 டீஸ்பூன் சாம்பார் தூள். இந்த பூவுக்கு மட்டும் கொஞ்சமாக உப்பு போடலாம். மீடியம் ஃப்ளேமில் 5 நிமிஷம் கொதி வரட்டும். இடையில ஒரு தடவை கிளறி விட்டுருவோம். நம்ம குக்கரில் போட்டால் பருப்பை ஊற்றிடலாம். கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்குவோம். இது கொஞ்சம் கெட்டியாக தான் இருக்கணும். பருப்புக்கு தேவையான உப்பை போட்டுடலாம். ஒரு கொதி வரட்டும். சிம்மில் வச்சுருவோம். நல்லெண்ணெய் 2 டீஸ்பூன் ஊற்றிருக்கேன். கடுகு 1/2 டீஸ்பூன், கடலைப்பருப்பு 1/2 டீஸ்பூன், உளுந்தம்பருப்பு 1/2 டீஸ்பூன், கட்டி பெருங்காயம் 1 பிஞ்ச் சவந்துருச்சு, வரமிளகாய் 2, கருவேப்பிலை கொஞ்சம். இதை நம்ம ஊற்றிடலாம். நல்லா கொதி வந்துருச்சு. 1 டேபிள் ஸ்பூன் தேங்காய் துருவல், பெப்பர் 1/2 டீஸ்பூன். ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். தட்டைப்பயிறு வாழைப்பூ கூட்டு ரெடி ஆயிடுச்சு. இதை சுடுசாதத்தோடு சாப்பிட்றப்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க. செஞ்சு பாருங்கள், சாப்பிட்டு பாருங்கள். தேங்க்யூ.